வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு கல்வெட்டா அப்படின்னா என்ன வாங்க நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் தமிழர்களின் பெருமைமிக்க வரலாற்றுக்கு சான்றாக விளங்குவது கல்வெட்டுகள் கோயில்கள் மலைகள் என எங்கெல்லாம் தமிழ் மன்னர்கள் காலடி பதித்தார்களோ அங்கெல்லாம் கல்வெட்டுகளை வெட்டி பொதித்து வைத்திருக்கின்றார்கள் பழங்காலத்தில் நீண்ட காலம் அழியாதிருக்க வேண்டும் என்று கூறப்பட்ட செய்திகளை கற்களில் வெட்டப்பட்டன இவ்வாறு கல்லில் பொறிக்கப்பட்ட செய்திகளை கல்வெட்டுகள் என்று கூறுகிறோம் கல்வெட்டுகளில் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் பொதுவான செய்திகளை குறிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் நம் முன்னோர்கள் இருந்த காலத்தில் அக்கால கல்வெட்டுகள் நம் தாய்மொழி தமிழில் எழுதப்பட்டது என்பதுதான் உண்மை கல்வெட்டுகள் பெரும்பாலும் பொதுமக்கள் பார்ப்பதற்காக வெட்டப்படுவதால் இவை பொதுவான இடங்களில் அதிகம் காணப்படுகிறது கோயில்கள் மணிமண்டபம் பாறைகள் நடுக்கல் என்று கருதப்படும் இறந்தவர்களின் நினைவு கற்கள் போன்றவற்றில் கல்வெட்டுகளை காணலாம் அதிகமாக மன்னர்கள் ஆணைகள் அவர்கள் செய்த பணிகள் போர்க்களத்தில் வீரர்களின் மரணம் போன்றவை கல்வெட்டுகளில் பறிக்கப்பட்டன நம் நாட்டில் முதன் முதலில் கல்வெட்டுகள் போர்க்களத்தில் வீரர்கள் பகைவர் முன்னின்று ஆற்றலோறு போர் புரிந்து வீரமரணம் அடைந்தவர்கள் நினைவு கூறும் வகையில் அவர்கள் இறந்த இடங்களிலோ அல்லது அவற்றிற்கு தொடர்புடைய மற்றொரு இடத்திலோ நடுகள் என்ற ஒன்றை அமைத்து அவர்களது வீரத்தை போற்றும் வகையில் விழா நடத்தி அவர்களுக்கு நடுகற்களை உருவாக்கின இதை பழங்காலத்தில் தமிழ் மக்கள் கடைபிடித்த பழைய வழக்கமாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து புரிந்த பல்லவரசர்கள் முதலில் கருங்கற்களை கொண்டு கோயில்களை அமைத்தனர் அரசாண்ட சோழ மன்னர்கள் சைவ மதத்தில் பெரிதும் ஈடுபாடு கொண்ட காரணத்தினால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கருங்கற்கள் மூலம் கோயில்களை கட்டி பெரும் புகழை பெற்றனர் அவ்வாறு கோயில்களுக்கு தொடர்புடைய செய்திகள் பலவற்றை உணர்த்தும் கல்வெட்டுகள் எல்லாம் வேறு செய்திகள் கூறும் கல்வெட்டுகளும் கோயில்களில் பொறிக்கப்பட்டன கல்வெட்டுகளில் காணப்படும் அக்கால குறிப்புகள் எல்லாம் அரசனது ஆட்சியும் அவனுடைய சகாப்தமும் அவனுடைய வீரச் செயலும் சிறப்பு பெயரும் இயற்பெயரும் பொறிக்கப்படுவது பழைய வழக்கமாகும் முதலில் ராஜராஜ சோழனால் கிபி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு முதலில் மெய்க்கீர்த்தி தொடங்கப்பட்டது அவரை பின்பற்றிய மற்ற அரசர்களும் மெய்கீர்த்தி அமைத்து கல்வெட்டுகளை அமைக்க தொடங்கினர் அதில் அரசனுடைய ஆட்சி ஆண்டு ஏற ஏற மெய்கீர்த்தியும் புதிது புதிதாய் செய்திகளோடு வளர்ந்து கொண்டே போகும் அதனை கொண்டு ஒவ்வொரு மன்னரின் ஆட்சியிலும் எந்தெந்த நிகழ்வுகள் எப்பொழுது நடைபெற்றது என்பதை எளிதில் அறிந்து கொள்ளலாம் இதனால் மேய்கிருத்திகளோடு அமைந்த கல்வெட்டுகள் எல்லாம் வரலாற்று ஆராய்ச்சிக்கு சிறந்த ஆதாரங்களாக இருக்கும் அதில் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை உலகெங்கு இருக்கும் கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய கடமை நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல செய்திகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்